சில பேர் உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்க அப்படின்லாம் கடந்து போயிடுவாங்க. போய் நம்ம பார்ப்போமே, நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணுவோமேலாம் நடப்பாங்க. ஆனால் இந்த படம் அந்த முதல் ஷோ வந்தப்போ மக்கள் வந்து பொது வெளியில் வந்து பேசுனது இருக்குல்ல, அது பெரிய ரோல் பண்ணுச்சு. எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது மிகப்பெரிய ரோல் அன்னைக்கு பண்ணிடுச்சு. அடுத்தடுத்த ஷோக்கள் படம் தரைமட்டமாக விழுந்துருச்சு, அது இன்னும் எந்திரிக்கவே இல்லை. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. ஒரு இயக்குனரும் ஒரு ஹீரோவும் சேர்ந்து தயாரிப்பாளரும் மொட்டை அடிச்சிட்டாங்கிறது தான் நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு எப்படி சூர்யா முதல்ல ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. தயாரிப்பாளர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்காரு. அதை நினைக்கும் போதே நமக்கு வந்து நிச்சயமாக கஷ்டமாக இருக்குது. தவறு தான், ஏன்னா அந்த தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை முழுக்க முழுக்க நம்புனதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அரசியல் ரீதியாக தான் அந்த படத்தை வந்து பல பேர் இறங்கி அடிச்சிட்டாங்க. அந்த அரசியல் அழுத்தம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சொன்னாரா, இல்லை இல்லை அப்படியெல்லாம் நம்மளை வந்து சமாதானப்படுத்திக்க நம்ம கூடாது. ஏன்னா அரசியல் சார்பாக ஒரு எதிர்ப்போ அழுத்தமோ வந்தால் கூட சூர்யா மாதிரி ஒரு பெரிய நடிகருடைய படம் வரும்பொழுதும் அதையும் வீழ்த்திட்டு நம்ம படம் ஓடுதேங்கிற பெருமை வந்து நிச்சயமாக ஒரு ஹீரோவுக்கு இருக்கும் தானே. முன்னை விட ரொம்ப உற்சாகமாக அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய லைன் அப் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த இயக்குனர்களை தேர்வு செய்கிறதுல ரொம்ப பெஸ்ட் சிவகார்த்திகனுடைய முடிவு. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கங்குவா திரைப்படம் விமர்சன ரீதியாக பெரிதளவுல நெகட்டிவ் விமர்சனங்களை வாங்குச்சு. வசூல் ரீதியாக 3 நாளின் 100 கோடியை தாண்டி ஒரு வசூல் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க, விமர்சனங்களை தகர்த்து ஒரு குடும்ப ஆடியன்ஸ்லாம் உள்ளே வந்து ஒரு படம் அட்லீஸ்ட் ஒரு 200 கோடி 300 கோடி வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சத்தியமாக கிடையாது. என்னென்னா இந்த படம் குறித்து தொடர்ந்து இவ்வளவு நெகட்டிவ்கள் வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக சினிமா ஒரு சினிமா வரும், நெகட்டிவ் பாசிட்டிவ்னு அது ரெண்டாக இருக்கும். சில பேர் உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்க அப்படின்லாம் கடந்து போயிடுவாங்க. போய் நம்ம பார்ப்போமே, நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணுவோமேலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் அந்த முதல் ஷோ வந்தப்போ பப்ளிக் ஒப்பீனியன், நாட்டு ரிவ்யூவர்ஸ், இதை விட்டுருங்க, இவங்க வந்து ஒரு ஆதாயத்துக்கு கூட பேசுவாங்கன்னு கூட வச்சுக்கிங்களேன், ஆனால் மக்கள் வந்து பொது வெளியில் வந்து பேசுனது இருக்குல்ல, அது பெரிய ரோல் பண்ணுச்சு. இந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது மிகப்பெரிய ரோல் அன்றைக்கி பண்ணிடுச்சு. அடுத்தடுத்த ஷோக்கள் படம் தரைமட்டமாக விழுந்துருச்சு, அது இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. இதற்கடையில் வந்து இவங்க அந்த சவுண்டை சரி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி மறுபடியும் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ண இந்த ட்ராக்கெல்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி இப்போ மீண்டும் மண்டையிலேருந்து அது வரப்போகுது. ஆனால் தியேட்டருக்கு ஆள் வருமாங்கிறது தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க வந்து அவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ கலெக்ஷன் சொல்லுவதெல்லாம் நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய செலவு பண்ணி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் கொஞ்சமாவது சேர்த்து அதுலேருந்து ஒரு தொகை வந்துச்சுன்னா கடன்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாமேங்கிற ஒரே எண்ணம் தான் அதில் இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம பரிதாபமாக தான் பார்க்கணுமே தவிர சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க பொய் அப்படின்லாம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கார். அதை நினைக்கும் போதே நமக்கு வந்து நிச்சயமாக கஷ்டமாக இருக்குது. தவறு தான், ஏன்னா அந்த தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை முழுக்க முழுக்க நம்புனதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி கதையை கேட்ட சூர்யாவும் கதையை சொன்ன டைரக்டர் சிவாவும் இதற்கு முழு பொறுப்பை ஏற்கனும். தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தில் எங்கேயுமே குறை வைக்கலை. கேட்குற காசெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அது திரையில் அப்பட்டமாக தெரியுது. எப்போவுமே பல கோடிகள் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது ஸ்க்ரீனில் தெரியாது. ஆனால் இந்த படத்தில் தெரியுது அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ தயாரிப்பாளரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு இயக்குனரும் ஒரு ஹீரோவும் சேர்ந்து தயாரிப்பாளரும் மொட்டை அடிச்சிட்டாங்கங்கிறது தான் நான் சொல்லுவேன். இந்த கதைக்கு எப்படி சூர்யா முதல்ல ஒத்துக்கிட்டாருங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதனால் தயாரிப்பாளர் என்ன பொய் சொன்னாலும் இந்த நேரத்தில் அந்த பொய்யை பெரிதுபடுத்தாமல் அவரை மன்னிப்பது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சூர்யா அவர்களுடைய அந்த கங்குவா திரைப்படம் விமர்சன ரீதியாக இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனங்களை பெறும்பொழுது சூர்யா அவர்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு பயத்தையுமே ஏற்படுத்துமா இயக்குநர்களுக்கு? ஏன்னா அடுத்த வர படங்கள் வெற்றி கொடுத்தாகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா சார்? கட்டாயம் இருக்கும். ஆனால் நல்ல வேளையாக கார்த்தி சுப்ராஜ் படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் வந்து அதில் ஒன்றும் பெருசாக அவங்க திருத்தம் செய்ய போகிறதில்ல. பட் அந்த படத்தை ரொம்ப நம்புகிறாங்க. இதற்கப்புறம் ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி பண்ணுறாரு, அது கொஞ்சம் ஹியூமராக இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கமர்ஷியலாகவும் கொஞ்சம் ஹியூமராகவும் எடுக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் இந்த ரெண்டு படங்களும் வந்து சூர்யாவினுடைய மார்க்கெட்டை ஓரளவுக்கு மேலே தூக்கி நிறுத்துங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
பட் என்ன இருந்தாலும் படம் வெளியில் வந்த பிறகு தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஓகே சார், கங்குபாய் இந்தளவுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களை பெற இந்த பட்சத்தில் வேணும்னே திட்டமிட்டு ஒரு அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களும் சூர்யாவை விமர்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார்? நிச்சயமாக அது ஒரு சந்தர்ப்பமாக தானே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நீ இவ்வளோ பேசணும்ல, இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஹாப்பி அப்படின்னு அவங்க கைத்தட்டி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் சூர்யாவை பொறுத்தளவுக்கு, சூர்யாவுடைய நண்பர் ஒருத்தர் நான் பேசினேன், இப்போ அவர் சூர்யாட்ட பேசினதாக ஒரு தகவல் சொன்னார். அப்போ சூர்யா சொன்னாரா, இந்த மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார், அரசியல் ரீதியாக தான் இந்த படத்தை வந்து பல பேர் இறங்கி அடிச்சிட்டாங்க, அந்த அரசியல் அழுத்தம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சொன்னாரா, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நம்மளை வந்து சமாதானப்படுத்திக்க நம்ம கூடாது, ஏன்னா அரசியல் சார்பாக ஒரு எதிர்ப்போ அழுத்தமோ வந்தால் கூட அது ஒரு 20%. ஆனால் காமன் பீப்புள் வந்து பல பேர் வெளியில் தியேட்டரில் வந்து பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், அது உண்மையான விஷயம், அதை வந்து நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது, தவறு நம்ம இது தான், அதை நம்ம வந்து திருத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் முழுக்க முழுக்க அரசியல் தான் இதுக்கு பின்னால் இருக்குங்கிறத அவரே நம்மளை அப்புறம் நம்ம இதுக்கு நம்ம அது ஒரு அழுத்தம் அவ்வளோதான். இப்போ அப்படின்னா அரசியல் அழுத்தங்கள்லாம் இருந்துச்சு, எதிர்ப்புகள்லாம் வந்து ஜெய்பிஎம் வெற்றி படமாக மாறிச்சே. ஆமாம் ஆமாம், அதனால் படம் நல்லா இருந்தால் எதுவுமே தடுக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன அரசியலோ என்ன நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணாலும் ஒரு நல்ல படத்தை யாராலும் தடுக்க முடியாது, அது பிச்சுக்கிட்டு போயிடும். ஜெய்பீம் வந்து அப்படி தான், அன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்த பிறகும் ஓடிடியில் அவ்வளோ பேர் கூட்டம் கூட்டமாக அந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் ஒரு ஒரு நல்ல படம் அவர் கொடுத்துருந்தாருன்னா எந்த அழுத்தமும் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஓகே சார், மற்றொரு புறம் எந்த அழுத்தமும் தேவையில்லை, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக முன்னேறி போய்கிட்டே இருக்கேன்னு சிவகார்த்திகனுடைய படம், அந்த படம் அமரன் கிட்டத்தட்ட 300 கோடி வசூலை நெருங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல், ரொம்ப குறுகிய காலத்தில் 300 கோடி சிவகார்த்திகேயன் கெட்டியது, கதையாலையா அவருடைய கடின உழைப்பாலையா சாதுர்த்தியமா சாமர்த்தியமானு ஒரு டிபேட்டே போயிட்டுருக்கு சார். எப்போவுமே கண்டென்ட் தாங்க, இந்த கண்டென்ட்டு அதை ப்ரெசன்ட் பண்ண விதம், இந்த படத்தில் ஒரு உண்மை இருந்துச்சு அதுதான். இப்போ பல ஆக்ஷன் படங்களை நம்ம போய் பார்க்குறோம், பார்க்கும்போதே ஒரு கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும், நமக்கு வந்து பெருசாக ஒட்டாது, சில காட்சிகளில் நம்ம வந்து தேமேன்னு உட்காந்துருப்போம், பட் அதெல்லாம் இல்லாமல் பிகினிங் டு எண்டு அப்படி கிறிஸ்பாக ஒரு படத்தை கொடுத்தது, அந்த காட்சிகளில் ஒரு உண்மையை வந்து மக்கள் மனதில் விதைத்தது, இது ரெண்டு தான் அந்த படத்தினுடைய வெற்றி. அதற்கப்புறம் வந்து சாய் பல்லவியினுடைய அந்த நடிப்பு, அதை அதை உச்சரிக்காதவங்களே கிடையாது, சாய் பல்லவியுடைய பேரை உச்சரித்து பாராட்டாதவர்களே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப அழகாக அவங்க வந்து அந்த வழியை ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க, அதைத்தான் வந்து பல பேர் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய உழைப்பு இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. நிஜமாகவே வந்து இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தால் தமிழ் சினிமாவே வந்து ஒரு தரம் வாய்ந்த படங்களுடைய கூடாரமாக மாறும், பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து ஒரு நல்ல லைனப்ஸோட காத்துட்ருக்காரு, அவருடைய ஷூட்டிங் ஒன்று ஒரு கிளிப் ஒன்று பெருங்கலத்தூரில் எடுத்திருக்காங்க, அது சமூக வலைதளத்தை கலக்கிட்டு இருக்கேன் சார். ஆமாம், சிவகார்த்திகேயன் ரொம்ப உற்சாகமாக இருக்கார், சூர்யா மாதிரி ஒரு பெரிய நடிகருடைய படம் வரும்பொழுதும் அதையும் வீழ்த்திட்டு நம்ம படம் ஓடுதேங்கிற பெருமை வந்து நிச்சயமாக ஒரு ஹீரோவுக்கு இருக்கும் தானே. முன்னை விட ரொம்ப உற்சாகமாக அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய லைனப் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அந்த இயக்குநர்களை தேர்வு செய்கிறதுல ரொம்ப பெஸ்ட் சிவகார்த்திகேயனுடைய முடிவு. இந்த பையார், முருகதாஸ், அடுத்து அச்சுவினோத்திட்ட கதை கேட்டிருக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டுருக்கு அவருடைய லெவல், நிஜமாக இன்னும் வேகமாக போவார்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜுடனும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு கதையை பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறமே சார், உண்மையா? இல்லை, லோகேஷ் கனகராஜ் அவருக்கு இருக்கிற லைனப் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு ஒரு 4 படம் ஆயிரும்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் இவரும் வந்து அடுத்தடுத்து படங்களை ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்காரு, பட் இருந்தாலும் அந்த லைனில் லோகேஷ் கனகராஜ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு, பட் அது ஒர்க் அவுட் ஆகும், நிறையா அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு டைரக்டர் செலெக்ஷன் தான் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காருங்கிறீங்க, அப்போ சூர்யா அதை தவற விட்டுட்டாரா, அல்லது அந்த ஒரு வாடிவாசல் மாதிரியான ஒரு படங்கள் வரும்பொழுது சூர்யா மறுபடியும் தியேட்டரிக்கல் ஹிட் கொடுத்து ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அமையுமா சார்? இல்லை, சூர்யா போன்ற நடிகர்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வேணும்னு நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த தரையை பார்க்காத தலைகணத்தோடு திரியவர்களுக்கு நிச்சயமாக அது போன்ற அடி கிடைக்கும். புறநானூறு படத்தை அவர் புறக்கணித்தது வந்து மிகப்பெரிய தவறு, ஏன்னா அந்த டைட்டிலே அப்படி ஒரு ஈர்ப்பை கொடுக்குற ஒரு டைட்டில், இன்னொன்று வந்து ஒரு பயோபிக், அது ஒரு இந்திய எதிர்ப்புக்காக தன்னை மாய்த்து கொண்ட ஒரு இளைஞனுடைய கதை அது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டில் நீங்கள் நடிச்சிருக்கணும். வாடிவாசலை பொறுத்தளவுக்கு சூர்யாவை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து வெற்றிமாறன் வரணும், அது டிலே ஆகிட்டே இருந்துச்சு, அதனால் அது. அப்புறம் அவர் தவற விட்ட படம் வந்து பாலா படம், வணங்கான் வந்த பிறகு தான்
அவர் தவற விட்டது நல்லதா கெட்டதான்னு நமக்கு தெரியும். பட் இதுவரைக்கும் அந்த படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான தகவல் தான் வந்திருக்கு. நேற்று கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், அருண் விஜய் வந்து குடும்பத்தோடு அந்த படத்தை பார்த்துருக்கிறாரு. அந்த தயாரிப்பாளரை கட்டி பிடித்து அவ்வளோ பேரும் வந்து பயங்கரமாக நன்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ எமோஷனலான ஒரு படமாக அது உருவாயிருக்குன்னா சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கிட்டடிக்கும் பட்சத்தில் மீண்டும் சூர்யா ஒரு நல்ல படத்தை தவற விட்டாருங்கிற ஒரு விவாதம் வந்து சோசியல் மீடியாக்களில் வரும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், சூர்யா அவர்கள் புறநானூறாக தவற விட்டாருங்கிறீங்க, அவர் ஒருவேளை பாலிவுட் மார்க்கெட்டில் அங்கு இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது சூர்யாவுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கிளப்பிடுமோன்னு அச்சத்தில் தான் தவற விட்டாரா? அப்படி பார்த்தா கீர்த்தி சுரேஷ் வந்து பல இந்தி படங்களில் நடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பண்ணாங்க, அது இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் தானே. இப்போ அவங்களுக்கு இருக்கிற கட்ஸ் கூட ஒரு ஹீரோவுக்கு இல்லைன்னா அப்புறம் அதை எங்கே போய் சொல்கிறது? இது எப்படியோ சூர்யா டேரக்டர் செலெக்ஷனில் தவறு செய்திருக்கிறார், அதுதான் கங்குவா தோல்விக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு சார். நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.